ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ராமோஜி ஃபிலிம் சிட்டி பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது ஃபஸ்ட் வால்யூம், இது செகண்ட் பார்ட். அது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாகுபலி செட்டை பற்றி தான் நான் போட போகிறேன். பாகுபலி செட்டு தான் லாஸ்ட்டு ஃபிலிம் சிட்டியோட லாஸ்ட் ஹைலைட் பாயிண்ட்னா நம்ம பாகுபலி செட்டு தாங்க. மக்கள் எதிர்பார்க்குறதே எல்லாமே பார்க்குறதுக்காக வேண்டிய இந்த பாகுபலி பாகுபலி தாங்கன்றாங்க. கடைசியில் அந்த பாகுபலி செட்டுக்கு என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தாச்சு. அந்த பஸ் வந்து நம்ம நேராக வந்து பாகுபலி செட்டு லாஸ்ட்டில் வந்து என்ட்ரன்ஸில் விட்டுருவோம். ஃபிலிம் சிட்டியோட கிட்டத்தட்ட அவுட்டரில் தான் இருக்குது, கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அவுட்டரில் தான் இருக்குது. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பாகுபலியோட ஃபிலிமில் நடித்தவங்க எல்லாரோட ஃபோட்டோஸ் வந்து விஷுவலாக டிஸ்பிளேயில் போட்டிருப்பாங்க. எல்லாமே செட்டு மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்மதியோட கிங்டமோட சாம்பிள் டிஸ்பிளே வந்து இங்கே தான் வச்சுருப்பாங்க. நம்ம ஷூட்டிங்ஸில் பார்க்கும்போது தெரியும், அந்த அரண்மனை, பெரிய அரண்மனையோட செட்டு வந்து இங்கே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் போட்டு என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே அந்த நம்ம சிஜியில் பார்க்குற அரண்மனை எப்படி இருக்குமோ அதை அப்படியே தத்ரூபமாகவே வடிச்சிருப்பாங்க. ஃபுல்லாக வந்து அட்டையில் தாங்க பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எப்படி ஆர்வோர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்புறம் பாகுபலியோட என்ட்ரன்ஸு, பெரிய கேட்டு, இதெல்லாமே ஒரிஜினலாகவே பண்ணியிருப்பாங்க. நம்ம இதுக்குள்ளே தான் போகிறோம். ஃபுல்லாக சின்ன என்ட்ரன்ஸ் தான், ஆனால் அவுட்டு வந்து எக்ஸிட் பாயிண்ட் வந்து அப்படியே நம்ம லாஸ்ட்டில் போயிட்டு வெளியே போயிட்டிங்கன்னா பஸ் நிற்கும், அந்த பஸ்ஸில் ஏறி போயிடலாங்க. இது ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்குங்க. ஃபுல்லாகவே இந்த ஃபோட்டோஸ் தான். எவ்வளோ பெரிய பெரிய கதவு பார், உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே பெரிய யானைங்க, பாகுபலியோட ரெண்டு பெரிய யானை வந்து ரெண்டு பக்கமும் இருக்கும். நம்ம உள்ளே வந்து பார்த்தோன்னா நிறைய மரங்கிறம்லாம் இருக்கும், ஆலமரம்லாம் இருக்கும். அந்த ரம்யா கிருஷ்ணா வந்து மண்டையில் வந்து தீச்சட்டியை வச்சு எடுத்துகிட்டு நடந்துட்டு போவாங்களே, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய அங்கே இருக்குது. அப்புறம் தேர் இங்கே இருக்குது. அப்புறம் அந்த சிவன் சிலை, அந்த பாகுபலி தூக்கிட்டு போகிற சிவன், அந்த நந்தி மாதிரி சிவன் வந்து இருக்கிற இடம். அப்புறம் அந்த குதிரை, அப்புறம் அந்த ரகுபாட்டி, அந்த வில்லன் வந்து பைனாகுலரில் பார்க்குற சீனு, அந்த எல்லாமே இங்கே இருக்குங்க. செட்டு போட்டு எல்லாமே மக்கள் நின்று ஆர்வமாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இங்கே சுற்றி பார்க்குறக்கு நிறைய இடம் இருக்குங்க, நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஆனால் ஹைலைட்டான விஷயம்னா வந்து ஃபிலிம் சிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த பாகுபலி செட்டு தாங்க. இதுக்கு தாங்க ஒர்த்து காசு கொடுக்கறதுக்கு. மற்றதெல்லாம் சும்மா போகிற போக்கில் பார்த்துட்டு போகிற மாதிரி விஷயந்தான் இருக்குங்க. வேறு மாதிரி சொல்கிற மாதிரி விஷயம் கிடையாது. இந்த பாகுபலி செட்டு தவிர மற்ற எல்லாமே சுமார் தாங்க. பயங்கர வெயில் வேறங்க. நம்ம காலையில் வந்தோம்னா நைட்டு போகிறதுக்கே வந்து 5:30 ஆயிருங்க, அவ்வளோ நேரம் இருக்குங்க. இதாங்க அந்த பைனாகுலர் பார்க்குறதுக்கு. நானும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, செம்மையாக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு ஒன்றும் தெரியலைங்க, சுமாராக தான் இருக்குது. ஆனால் எல்லோரும் பார்க்குறாங்க, நானும் பார்த்தேன், ஓரளவுக்கு தெரியுதுங்க. ரொம்பலாம் ஒரிஜினாலிட்டிலாம் பண்ணல, சினிமேட்டிக் செட்டு மாதிரி தான் போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லன் பாகுபலியோட வில்லன் வந்து யூஸ் பண்ணுற அந்த சேரட் வண்டி தாங்க இதாங்க. எல்லாமே இரும்பில் பண்ணியிருக்காங்க. நான் இதான் அட்டையாக இருக்கும் போல நினச்சேன், ஆனால் உண்மையிலே இரும்பில் பண்ணியிருக்காங்க. பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது. எவ்வளோ நீளம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ நீளமாக இருக்கும் பாருங்கள், இரும்புங்க. அப்போ அந்த குதிரை வண்டியில் எப்படி ரெண்டு வண்டியில் கட்டி இழுத்துட்டு போயிருக்காங்க? என் குதிரை வண்டி போச்சா இல்லை எறும்பு மாடு கட்டி இழுத்துட்டு போமான்னு தெரியல எனக்கு சரியா. மக்கள் பாருங்கள், ஒரு ஆள் வந்து மேலே ஏறி நின்று பாகுபுலின்னு கத்துறாருங்க. எவ்வளோ இருக்குது பாருங்கள், செட்டு போட்டாலும் இன்னும் இவ்வளோ நாள் இருக்குங்க. அப்புறம் அந்த போரில் வந்து யூஸ் பண்ணுறது அந்த உருண்டை கல்லை தூக்கி போட்டு போடுவாங்களே அந்த இது, அந்த செட்டுலாம் அங்கே இருக்குது. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு ஆள் கட்டி இழுக்கிறாருங்க, செம்ம வேடிக்கையாக இருக்குது. ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறீங்க? இழுங்க 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 இழுங்க, எல்லாம் ஹிந்திக்காரங்க தெலுங்குக்காரங்க தாங்க வந்திருந்தாங்க. நான் ஒரு ஆள் தாங்க தமிழ், தமிழே கேட்க முடியலங்க. 4 நாளில் ரொம்ப பசி பட்னி காதெல்லாம் அடைச்ச மாதிரி 4 நாளில் எல்லாருமே தெலுங்கு தாங்க பேசுகிறாங்க. ஒரு ஆள் கூட தமிழ் பேச மாட்டாங்க. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிறது பாகுபலியோட கிளைமேக்ஸ் சீனில் ஃபைட் சீன் எடுக்கிற இடம் தான். இதுதான் அந்த பாகுபலியோட கிளைமேக்ஸ் சீனு. இங்கே தான் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லு எடுத்திருப்பாங்க. பாகுபலியும் பல்லவாயத்தாவே சண்டை போகிற சீன் வந்து இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் குதிரை உடஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் இப்போ இங்கே வந்து குதிரை எதுவுமே உடையலை, ஆனால் நல்லா தான் இருக்குது. ஆனால் பார்க்க எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான செட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் ஆந்திராவில். அது ஃபிலிம் சிட்டிலே வந்து கிட்டத்தட்ட வந்து 1.5 வருஷம் வந்து இந்த ஸ்டுடியோலேயே எடுத்திருக்காங்கனாங்க. அவ்வளோ அது அதிகபட்சம் எடுத்தது பாகுபலி படம் தாங்க. இங்கே தான் செட்டு போட்டு எடுத்திருக்காங்களாங்க. அதே மாதிரி இந்த
உள்ளே வந்து அந்த காட்டு எருமையை அடக்கிற மாதிரி, அப்புறம் இந்த மாதிரி சேரு அப்புறம் நிறைய இருக்குது. அப்புறம் வந்து அனுஷ்கா வந்து இந்த குச்சியெலாம் பறக்கி கூண்டுக்குள்ளே போடுற சீனு, அந்த இதெல்லாம் இங்கே தாங்க இருக்குது. இது எல்லாமே அட்டை தாங்க. இதெல்லாம் ஃபைபர் பிளாஸ்டிக் மாதிரி இருக்குங்க, ஆனால் அட்டை மாதிரி இருக்கும். அட்டைனா நேரத்தில் ஊறி போயிருக்கும். இது ஃபைபர் பிளாஸ்டிக்கு அப்படியே இருக்குங்க, இன்னும் காலத்துக்கு இருக்கும் போல இருந்தது. இந்த கூண்டுலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே இரும்பு தான். நானும் உள்ளே நின்று பார்த்தேன், பார்க்குற பிரமிப்பாக இருக்குங்க. நம்ம ஒரு கனவு மாதிரி இருந்துச்சுங்க. அங்கே போயிட்டு நம்மலாம் என்றைக்கு போயிட்டு வரப்போகிறோம், எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அட்ரஸ் எப்படி போகணும், சுத்தமாக எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. அட்ரஸ் லிங்க்லாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து செகந்தராபாத்தில் இறங்கி ஹைதராபாத் வந்து, ஹைதராபாத்திலேருந்து நீங்கள் இந்த ஃபிலிம் சிட்டிக்கு வர்றது கிட்டத்தட்ட 3 பஸ் மாதிரி வரணுங்க. ஆனால் 3 பஸ் முறைய உங்களுக்கு ரூட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் வால்யூம்லேருந்து போட்டிருக்கேன், செகண்ட் வால்யூம்லேயும் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து ஃபுல்லாக புரிஞ்சுக்குங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் டீட்டெயிலாக வந்து. அதே மாதிரி வந்து ஆந்திரா வந்துட்டிங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் வெஹிக்கிள் பஸ்ஸுக்குரிய வந்து ஆப் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ஆப்பை வந்து நீங்கள் எங்கேருந்து எங்கே போகிறீங்க ஃப்ரம் அண்ட் டூ மட்டும் போட்டிங்கன்னா அழகாக வந்து பஸ் ரூட் எல்லாமே வந்துடும், பஸ் நம்பரும் வந்துடும். பாதி பேருக்கு ஒன்று ரெண்டு பேர்த்துக்கு நீங்கள் இங்கிலீஷ் தெரியும், தெலுங்கு ஓரளவுக்கு தெரியும். அதை நீங்கள் இங்கிலீஷ் தெரிஞ்சு ஒரு ஓரளவுக்கு தெலுங்கு தெரிஞ்சுன்னா கன்வே பண்ணிட்டு நீங்கள் போகலாம். அப்படின்னு தெரியலன்னா கூட பஸ் ரூட்டை வச்சு நீங்கள் ஈஸியாக கன்வே பண்ணிடலாங்க. எங்கேருந்து எங்கே போகிற சொன்னீங்கன்னா கண்டக்டர் கேட்டிங்கன்னா அவங்களே ஈஸியாக வழி சொல்லிடுவாங்க, உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காதுங்க. எனக்குலாம் தெலுங்கு சுத்தமாக தெரியாது, ஹிந்தி ஓரளவு தான், ஒன்று ரெண்டு தான் தெரியும், தமிழ் தெரியும், இங்கிலீஷ் நல்லா தெரியும். இதை வச்சு நான் இவ்வளோ தூரம் போயிட்டு வரலையாங்க. நீங்கள் ஈஸியாக போயிடலாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கைட்லைன் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாகுபலி செட்டு இல்லை இந்த ஃபிலிம் சிட்டிக்கு நீங்கள் போனால் காலையில் 7 9 மணிக்குள்ள உள்ளே போயிருங்க. 9 மணிக்கு போனீங்கன்னா கொஞ்சம் வெயில் மேலே ஏறுறதுக்குள்ளே நீங்கள் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா 5:30 வரை 6 மணி வரைக்கும் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க மேக்ஸிமம். இது பார்த்திங்கன்னா அந்த சிவனோட பீடங்க, அந்த பாகுபலி தூக்கி சமந்துட்டு வருவாங்களே அந்த அந்த சாமியோட லிங்கம் வந்து இங்கே தான் இருக்குது, சிவன் லிங்கம். இது எல்லாமே அங்கே பார்க்குற மாதிரி தாங்க, ஷூட்டிங்ஸ் தாங்க, எல்லாமே செட் ஒர்க் தாங்க. இது எல்லாமே இங்கே பாருங்க, பார்த்து தூக்கி எல்லாம் பாகுபலி மாதிரி எல்லாம் நினச்சிட்டு எல்லாம் தூக்குறாங்க. ஆனால் வெயிட்டாக தாங்க இருக்குது, ஃபுல்லாமே செட்டு ஒர்க் தாங்க. அப்படி பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. இன்னும் காலத்துக்கு இதை வச்சு இந்த ஃபிலிம் சிட்டியை வச்சு எல்லாமே எடுத்து முடிச்சுருவாங்க இவங்களாங்க. இதை வச்சே சம்பாதிக்கிறாங்க ஃபிலிம் சிட்டியில். செட்டை எடுத்ததுக்கு காசு வாங்கிட்டாங்க, இந்த காசையும் ஃபிலிம் சிட்டிக்கு விற்றுட்டு இந்த செட்டை வச்சு மக்களை வந்து பார்வைக்கே வசூல் பண்ணி இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க ஃபிலிம் சிட்டியில். எவ்வளோ பெரியும் பாருங்கள். நேக்கு நம்ம உள்ளூருக்கு ஃபிலிம் ஸ்டுடியோ எல்லாமே அடைச்சாச்சுங்க. இப்போ இருக்கிறதே தேட்டர் ஒன்று தான், தேட்டரும் பாதி பேரும் மாலுக்கு போயிருச்சுங்க. மக்கள் வந்து எல்லாமே வந்து டிவிக்கு போயிட்டாங்க பார்க்குறதுக்கு. ஆனால் ஆந்திரா சினிமா இப்போ வந்து டேக் ஆஃப் ஆகி ஓவர் டேக் பண்ணி போயிட்டுருக்கு. நம்ம தமிழ் சினிமா தான் இப்போ கொஞ்சமாக ஸ்லோவாகி இப்போ திருப்பி கமல்னால் திருப்பி தமிழ் சினிமா தூக்கி நிப்பாட்டியிருக்காரு. ஆண்டவர் ஆண்டவர் தான். இதை பார்த்தீங்கன்னா பாகுபலியோ தேர், இந்த மரத்தை பற்றி நீங்கள் எங்கேயே பார்த்துருக்கீங்களா? பாகுபலி வந்து சின்ன பையனில் வந்து கட்டப்பாவோட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சீன்லாம் வரும். அந்த சீன் வந்து இந்த ஆலமரத்தில் தான் எடுத்திருப்பாங்க. இது வந்து தேர், பாகுபலி இழுத்துட்டு போகிற தேர். இது நல்லா பிரம்மாண்டமாக பண்ணிடுங்க. உண்மையிலே தேர் தாங்க, செட்டு கிடையாதுங்க, உண்மையிலேயே தேர் தான். அது பார்க்கவும் அருமையாக இருக்குங்க. 4 பக்கம் பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குங்க. ஒரு படத்துக்காண்டி இவ்வளோ பெரிய தேர் செட்டு பண்ணது ரொம்ப இதுங்க. கிட்டத்தட்ட வசூலானது பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 1,890 கோடிங்க. எப்போ பிரம்மாண்ட வசூல் இல்லைங்க பார்க்குறதுக்கேவும். பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிஜ தேரே தோற்று போயிடுற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. நம்ம மதுரையில் இருக்க தேர் மாதிரியே இருக்குது. இது ஆப்போசிட் அப்படியே பார்த்தீங்கன்னா பல்லவனாயன் நம்ம வில்லன் பாகுபலியோட வில்லனோட சிலை தான் இங்கே பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. இது ஹோட்டலு, இந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பல்லவாயு தேவனோட சிலையை இங்கே தான் வச்சுருப்பாங்க. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கும். பார்க்க போகிறீங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம த்ரில்லிங்காக இருக்குங்க. நான் நேரில் பார்க்கும் போது எனக்கு அப்படி கண்ணே கூசுற அளவுக்கு இருக்குங்க. அவரோட தங்க சிலை மாதிரி தக தகன்னு மின்னுதுங்க. அப்படி கட்டியிருக்காங்க, எப்படி இருக்கு பாருங்கள். காலத்துக்கு அழியாத மாதிரி இருக்கும். இதுவும் ஃபைபர் மெட்டீரியல் தாங்க, ஆனால் அப்படியே இருக்குங்க. எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அது முடிஞ்சனே பார்த்தீங்கன்னா இது வந்து இது ஒரு ஃபிலிம் ஷூட்டிங் ஏரியா தான், ரயில்வே ஜங்ஷனு. நம்ம ஆந்திரா படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் படம் வந்து எல்லாமே வந்து ஃபிலிம் சிட்டியில் தான் எடுத்திருப்பாங்க. அந்த ஃபிலிம் சிட்டியில் வந்து செட்டு போட்டு எடுத்தது வந்து ரயில்வே ஜங்ஷன் தாங்க. நம்ம அஜித் படம் பார்த்திங்கன்னா விஸ்வாசம் படத்தில் வந்து நயன்தாரா வந்து கூட்டு வர்றது, திருப்பி ட்ரெயினில் ஏற்றுற சீனு எல்லாமே செட்டு போட்டு இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. அந்த ட்ரெயினில் தாங்க எடுத்திருக்காங்க, ஜங்ஷனில் ஃபுல்லாகவே இங்கே தான் எடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் என்ஜின் மாதிரி இருக்கும், பேக்கில்
கீழே பார்த்தீங்கன்னா டயர் தாங்க போட்டிருக்காங்க, ட்ரெயின் மாதிரியே இல்லைங்க. ஆனால் செட்டு உண்மையான ட்ரெயினை கீழே டயராக போட்டிருக்காங்க. இதுதான் அந்த செட்டு ஃபுல்லாகவே. இங்கே தாங்க பெரிய பெரிய படம்லாம் வந்து, அப்புறம் அந்த இது சென்னை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நிற்கிற மாதிரி எல்லாமே வந்து இங்கே தாங்க செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட்டில் வேறு ட்ரெயின் மாதிரி காமிச்சு, ஃப்ரண்ட்டில் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்கிற மாதிரி காமிச்சு, நம்மளை செட்டு போட்டு தத்ரூபமாக எடுத்து காமிச்சிருக்காங்க. இதை வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டரு. அதே மாதிரி என்ட்ரன்ஸ் வெளியே பார்த்தீங்கன்னா அது ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி காமிச்சிட்டு வெளியே வேறு ஜங்ஷன் மாதிரி காமிப்பாங்க. ரெண்டு பக்கமும் அங்கிட்டு ஒரு இடம் இங்கிட்டு ஒரு இடம் மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து ஃபிலிம் சிட்டி பாகுபலி வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோலையும் ஃபிலிம் சிட்டி கண்டினியூ ஆகும். கண்டினியூட்டி மிஸ் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்.